ഹായ് ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു എസ് ആർ ഡി ഹോം. എല്ലാവർക്കും നമസ്കാരം. റോഡ് കടലில் பண்ற மாதிரி சுவையான மணமான மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான பொருள் நான் சேர்த்துருக்கேன். அந்த பொருளால் இந்த மசால் வடைக்கு மிகவும் சுவை கூடுறது. அது என்ன பொருள், எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மசால் வடை பண்ணுறதுக்கு கடலை பருப்பு இருக்குது, பட்டாணி பருப்புன்னு இருக்குது. எதில் வேணாலும் பண்ணலாம். பட்டாணி பருப்பில் பண்ணுறதால டேஸ்ட் மிகவும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இங்கே கடலை பருப்பில் தான் பண்ணியிருக்கேன். கடலை பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு சின்ன கப்பளவுக்கு கடலை பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா வடைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகா வத்தல், 5-6 மிளகா வத்தல் போதும். அதை கொரை கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாம். அதுலேயே கடலை பருப்பு போட்டு நல்லா கொரை கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாம். இதை அரைக்கும் போதும் நம்ம 1-5 பூண்டு வேணால் சேர்த்து அரைக்கலாம். ஆனால் நான் சேர்த்து அரைக்கலை, அப்புறம்தான் தட்டி போட்டிருக்கேன். இந்த வடைக்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது இதுதான். சோம்பு கீரை, டில் லீவ்ஸ், இது போடுறதால நம்ம வடையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கே கிடைச்சாலும் வாங்கி இதை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரை. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நக்கி போட்டிருக்கேன். பூண்டு தட்டி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா வடிச்சுட்டு நம்ம அரைச்சிருந்தா அது கெட்டியாக இருக்கும். இல்லை, இந்த ஸ்டேஜில் நமக்கு அது தளர்த்தியாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதில் கொஞ்சம் அரிசி மாவோ அல்லது கடலை மாவோ ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கப்பு கடலைப்பருப்பு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கையில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த கீரை ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசால் வடை பிடிச்சிருந்ததுன்னா எஸ்ஆர்டி ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை பை.